நம்ம இன்னைக்கு தர்பூசணி ஜூஸ் செய்ய போகிறோம். தர்பூசணி ஜூஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் தர்பூசணியை விதையெல்லாம் நீக்கி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம இப்போது மிக்சி பவுலில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதில் தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம், அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஜூஸை வடிகட்டி எடுத்துட்டோம். இதில் சின்ன சைஸ் அளவு எலுமிச்சம்பழம் எடுத்து கட் பண்ணி புளிஞ்சு விட்டுக்கலாம். குடிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இதோட தர்பூசணியை ரொம்ப குட்டி குட்டி சின்ன பீஸ்களாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்திக்கலாம். நம்ம குடிக்கும்போது சின்ன சின்ன பீஸ் வாயில் கிடைக்கும், குடிக்க நல்லாயிருக்கும். நம்ம தர்பூசணி ஜூஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவு சில்லுன்னு வேணுமோ அந்த அளவு ஐஸ் கியூப் சேர்த்திக்கோங்க. இப்போது நம்மளோட சூப்பரான தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.